சொல்லுங்கள் டு மிஸ்ட்ரி வேர்ல்ட் தமிழ். இங்க நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மேமோவை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மேமோவே வந்து நிறைய வெரைட்டில இருக்குது. ஆப்பிரிக்கன் மேமோ, பிக்மி மேங்கோ மேமோ, அதுக்கப்புறம் பிக்மி மேமோன் இருக்கு, ஸ்டிப்பி மேமோன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மேமோ இருக்கு. ஓகேவா, நான் சொல்றதுல இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இனி எக்ஸெட்ரா நிறைய இருக்குது, இனி நிறைய மேமோ இருக்குது. ஓகேவா, இந்த நிறைய வெரைட்டிஸான மேமோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கடைசியில் நான் எல்லா டைப் ஆஃப் மேமோவும் சொல்கிறேன். ஓகேவா, மேமோ மேமோன்னு சொல்கிறேன், இது என்ன எலிஃபெண்டா எலிஃபெண்ட் மாதிரியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அழிஞ்சு போன எலிஃபெண்ட்டு தான், அழிஞ்சு போன எலிஃபெண்ட்டு தான். இது பேர் மேமோ. இது எலிஃபெண்ட்டை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஈவன் நம்மளோட எக்ஸ்டின் டாப் எக்ஸ்டின் அனிமல்ஸ்ல இதுதான் நம்ம தம்னைலாக கூட வச்சுருப்போம். வீடுல பெரிய டூத்தில் இந்த மேமோட டூத்தும் வேறு ஒரு டூத். இந்த மேமோ வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் வாழும். நார்தன் ஹெமிஸ்பியரை யூரேஷியா, ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஏஷியா, நார்த் அமெரிக்கா, இந்த இடத்துல தான் வாழும். ஏன் அங்கே வாழுதுன்னா அங்கே தான் குளிர் நிறையா இருக்கும். ஏன் குளிர் நிறையா இருக்கிற இடத்துல தான் இது இதுக்கு ஃபுல்லாக கோட்டை இருக்குல்ல, அதான் ஃபுல்லாக முடியாக இருக்குல்ல. ஸோ அந்த முடி வந்து அவ்வளோ இருந்துச்சுன்னா டெசர்ட்டு நம்ம இருக்கிற தமிழ்நாட்டிலலாம் வாழ முடியாது, வாழ்ந்துருச்சுன்னா அப்படியே செத்துரும். அதை அப்படியே என்னது குளிர் பிரதேசத்தில் வாழும் போது தான் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதுதான் என்னது, அதனால தான் அது நார்தன் ஹெமிஸ்பியரில் வாழுது. யார் பெஸ்ட் கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் தான் பெஸ்ட் கமெண்ட். இவர் சொல்லியிருக்காது நம்மளோட போட்ட வீடியோக்கு, அது என்னது பஸ்ஸை பற்றி போட்டோமே அந்த வீடியோவுக்கு 520 ஸ்பீடில் அந்த 520 ஹார்ஸ் பவர்லாம் சொல்லியிருக்காரு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அது டர்ன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் கொடுக்குற லிங்க் மூலியமாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு நான் தந்துடுறேன். இந்த மாதிரி நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகேவா, பயிற்சிகள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபா சைடிங்கஸ் வாழ்ந்துருக்கேன். இவ்வளோ குரூப்பான மேமோஸாக வாழ்ந்துருக்கேன். ஸோ இதுக்கெலாம் இதே ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபேண்டிடே. அப்படியே இது அக்யூரட்டாக ஏசியன் எலிஃபெண்ட்டு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் மாதிரியே தான் இருக்குமா. எலிஃபேண்ட் தந்தத்துலேயே இந்த மேமோவோட தந்தம் தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு தந்தம்னு சொல்கிறாங்க. எப்போ வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேமோலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. நீ எப்படி மனிதர்கள் ஆப்ரிக்காவிலேருந்து வந்தாங்களோ அப்படியே தான் இந்த மேமோவும் ஆப்ரிக்காவிலேருந்து அப்படியே இந்தியா, யூரேஷியா, ஏசியா, சவுத் அமெரிக்கான்னு பரவி இருக்கு. என்னடா நடுவில் கடல்லாம் இருக்குமே கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அதான் 50 லட்சம் 1 கோடி வருஷம் முன்னாடிலாம். ஸோ அப்போலாம் யூரேஷியாவை இருந்திருக்கு, ஏசியா, சவுத் அமெரிக்காலாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஐநா இந்த மேமோலாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கெல்லாம் இந்த இதோட ஸ்கல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராங்கல் ஐலாண்ட், யூரேஷியா, அதுக்கப்புறம் ஆர்க்டிக் ஓஷன், அந்த இடத்துல தான் இந்த இதோட மேமோவோட ஸ்கல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் ஓல்டஸ்ட் அனிமல் டிஎன்ஏ இதான் வச்சுருக்காங்க சைனாவில். இதான் உலகத்தில் ஓல்டஸ்ட் அனிமல் டிஎன்ஏ சைனாவில் வச்சுருக்காங்க. ஓகேவா, இது ஒரு ஹெர்பிவோர அனிமல், மனிதர்கள்லாம் இதை நம்ம எப்படி புல்லட் காட் மாதிரி மாடுல சவாரி பண்ணிட்டு இருக்கோமோ, அப்ப இந்த மேமோ வந்து அது மேல உட்காந்து சவாரி பண்ணுவாங்களா 25,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள். இதுல ஒரு மேமோ இருக்கு, அது இன்னொரு கிளாசிஃபையா மாறுது. இது ஊலி மேமோ, ஊலி மேமோன்னு மாறுதா அந்த மேமோ. அந்த மேமோ வந்து ரீசெண்டாக தான் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதாவது 7,000 to 10,000 வருஷம் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஊலி மேமோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ஊலி மேமோ பற்றி தனி வீடியோவாக பார்ப்போம். அதெல்லாம் வந்து இந்த ஊலி மேமோலாம் வந்து அமெரிக்காவில் தான் முதல் டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்கவேட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஊலி மேமோ. இது ஃபாசில் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவில். ஒரு மேமோ வந்து ரஷ்யாவில் 30,000 வருஷத்துக்கு முன்னாடி உறைஞ்சி போன மேமோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யாவில். இந்த மேமோவுக்கு வந்து
ஒரு ஒரு முடியும் 2.5 சென்டிமீட்டர் இருக்குமா, அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு முடி இருக்குன்னா அது ஒரு ஒரு 2 இன்ச்சு 0.2 இன்ச்சு தானே இருக்கும். பட் அந்த மேமோட ஒரு முடி வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி 50 இன்ச்சஸ்க்கு இருக்கும், 20 50 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குமா ஒரு மேமோக்கு? அந்த மாதிரி 3 கோட்டிங் இருக்குமா மேமோக்கு? அதனாலதான் குளிர் பிரதேசத்துல அது வாழ முடியும். அது வந்து கொழுப்புல இருந்து கூட நிறைய, அது அதுல ஹம்ப்ல இருந்து கூட நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா. யாரு வந்து இதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் மனிதர்கள் அவங்கதான் கேவலம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மேமோன்னு ஒன்று வாழ்ந்துருக்குன்னு வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கு பெரிய டூத்துன்னு பாத்தீங்கன்னா, மேமோட டூத் தான் உள்ளே பெரிய டூத். இது எப்படி அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐசியேஜ், அதான் கடைசி ஐசியேஜ், அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், இது அதுக்கப்புறம் டிசீஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் 10,000 வருஷத்துக்குலாம் நம்ம ஹியூமன்ஸ்லாம் இருந்துருவாங்கள, அந்த ஹியூமன்ஸ் வந்து நிறைய பாப்புலேஷன் உருவாக ஸோ அது அவங்களாம் வந்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். அதுபோக அது வாழ்ந்த காலகட்டத்தில் இங்கே நம்ம யுரேஷியா, ஏஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாமே என்னது ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே கான்டினென்ட்டாக தானே இருந்திருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆக ஆக அது பிரிஞ்சிருச்சுல. ஸோ இதனால கூட அது ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஊலி மேமும் இருக்குது, பிக்பி மேமும் இருக்குது, நிறைய மேமும் இருக்குது. ஸோ ஓகே, இந்த மேமோலாம் பார்த்துட்டோம். மேமோலாம் எப்போ அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மேமோ அழிஞ்சு போச்சு. எலிஃபண்ட்டும் ஒரு வகையான மேமோ தான். ஓகே, பி சேஃப், கொரோனா கோவிட் வைரஸ் ஜிக்கா வைரஸ் பாய். இரு இரு, நீ என்ன ஜிக்கா வைரஸ் ஜிக்கா அது என்னன்னே சொல்லலையேடான்னு கேட்டிங்கன்னா, ஜிக்கா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் அது உகாண்டாவில் இருந்து வர்றது. அந்த வைரஸ் வந்து கோவிடுக்கு வேக்சின் இருக்குது, பட் ஜிக்கா வைரஸ்க்கு வேக்சினே இல்லை. அதுதான் உண்மை. உகாண்டா ஃபாரஸ்ட்லேருந்து கொசு மூலயமா பரவுது. So okay, BCF for Zika virus, bye.